கேப்டன் மார்வலோட நியூஸ் சூட்டை பற்றி நான் அப்டேட் தான் நாம இன்றைக்கி பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ அப்டேட்ஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது கேப்டன் மார்வலோட சூட்டு வந்து எப்பயுமே ரெட் அண்ட் ப்ளூவாக தானே இருக்கும், இது என்ன க்ரீன் கலராக இருக்குது நீங்கள் யோசிச்சிங்கன்னா. இப்போ அயன்மேனுக்கு வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் மூவியில் வந்து அவர் அயன்மேனோட சூட் தயாரிக்கிறப்ப அது எப்படி ஒரு ட்ராஷ் கேன் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி கேப்டன் மார்வலோட பேக் ஸ்டோரி வந்து இந்த கேப்டன் மார்வல் படத்தில் காமிக்கிறாங்க. அந்த பேக் ஸ்டோரியில் தான் நம்ம கேப்டனோட வந்து க்ரீன் கலர் சூட்டோட வராங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகிறப்ப தான் அவங்களுக்கு அந்த ரெட் அண்ட் ப்ளூ சூட்டு அவங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மிஷன் இம்பாசிபிள் ஃபாலோ அவுட் அதில் நம்ம டாம் குரூஸ் நடிக்கிறாரு. இப்போ அது படப்பிடிப்பு வந்து யூஏஇ யுனைடெட் அரப் எமினேட்ஸ் அதாவது சவுதி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி அந்த டாம் குரூஸ் நிற்கிற அந்த படத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஃப்ளைட் நிற்குது. ஸோ இதுவும் ஒரு அமெரிக்கன் மிஷினாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட அமெரிக்கனோட ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம டாம் குரூஸ் போகிற மாதிரி தான் இந்த கதை அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.